ஹலோ நண்பர்களே, குவைத்தில் சாராயம் குடிச்சிட்டு மகாபலா ஏரியாவில் சுற்றி இருந்த இரண்டு நபர்களை குவைத்தினுடைய போலீஸ் கைது செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் நேற்று குவைத்தினுடைய செக்யூரிட்டி கேம்பெயின் வந்து நடத்தப்பட்டது. அதில் யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். ஒரு சில குவைத்தினுடைய முக்கியமான செய்திகளும் இருக்குது, வீடியோ முழுவதுமாக பாருங்கள். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செய்தி, குவைத்தில் நேற்று பொது பாதுகாப்புத்துறை ஸ்வைக் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஹவலி, ஹைத்தன் மற்றும் மகாபுலா அதே போல் குரைன் போன்ற பகுதிகளில் திடீர்னு ஒரு ரைடை வந்து நடத்தியிருந்தாங்க. இந்த ரைடில் பார்த்திங்கன்னா நிறையா வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு நபர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. 63 வெளிநாட்டவர்கள் காலாவதியான விசா, அதாவது விசா வந்து ரினியூவல் பண்ணாமலே 63 நபர்கள் வந்து இருந்ததுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. 40 வெளிநாட்டவர்கள் வந்து சரியான ஆவணங்களே இல்லாமல் குவைத்தில் வந்து சுட்டிக்கி இருந்திருக்காங்க. அதாவது மாலுக்கு போகிறது, எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல், சிவிலேடியே எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் மாலுக்கு அங்கங்கன்னு போனதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல் 95 நபர்கள் வந்து தலைமறைவானவர்கள், காதி மிசால வீட்டு வேலைக்கு வந்துட்டு குவைத்தி பிடிக்காமல் வெளியேறி அவர்கள்ட்டருந்து தப்பிச்சு வேறு இடங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க 95 நபர்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. 2 நபர்கள் குவைத்தில் குற்றம் செய்துட்டு குவைத்தினுடைய போலீஸ்டருந்து டிமிக்கி கொடுத்துட்டு சுற்றிக்கிட்டு இருந்தவங்கள கைது செய்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 4 நபர்கள் போதைப் பொருள் வச்சிருந்ததற்காகவும், ஒரு நபர் போதைப் பொருள் கடத்தல் வழக்கிலையும், அதே போல் குவைத்தினுடைய மகாபலா பகுதியில் பார்த்திங்கன்னா 2 நபர்கள் மது அருந்திட்டு ரோட்டில் வந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க. குவைத்தினுடைய போலீஸ் செக்கிங்கில் இவங்க பிடிபட்டிருக்காங்க. அதே போல் மது போதையில் வாகனம் ஓட்டிய ஒரு வெளிநாட்டவர்களையும் கைது செய்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குவைத்தி பசங்க 423 சின்ன குழந்தைகளை வந்து வாகனம் ஓட்டிய வழக்கிலையும், சின்ன சின்ன தவறுகள் செய்த வழக்கிலையும் கைது செய்து அவர்களுடைய பெற்றோர்களை கூப்பிட்டு அறிவுரை சொல்லி அவர்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. குவைத்தில் தொடர்ந்து செக்யூரிட்டி ரைடு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குவைத்தினுடைய ஃபார்ம்ஸ், அதாவது அப்தலி போன்ற பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடிய ஃபார்ம்கள்லையும் தற்பொழுது செக்யூரிட்டி செக்கிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இல்லீகலான முறையில் தங்கியிருக்கக்கூடியவங்க அந்த இடங்களில் அதிக அளவில் வேலைக்கு போகிறாங்க அப்படின்ட்டும் குவைத்தினுடைய போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ குவைத்தினுடைய பாலைவன பகுதிகளில் ஃபார்ம்களில் விவசாய பண்ணைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க விசா இல்லாமல் தப்பிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய இப்போ நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அந்த குவைத்தி நல்ல குவைத்தியாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி உங்களுடைய விசாவை சேஞ்ச் பண்ணுங்கள் அல்லது ரினியூவல் பண்ணுங்கள். பழைய குவைத்திட்டருந்து நீங்கள் புதிதாக உங்களுடைய விசா வந்து ரினியூவல் பண்ண முயற்சி செய்யுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக வந்து அமையும். அதே போல் விவசாய பண்ணைகள்லேயோ அல்லது ஃபார்ம்கள்லேயோ நீங்கள் வேலை பார்க்கும்போது ரைடு வந்து உங்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப குவைத்திற்கே வர முடியாது அப்படிங்கிறதையும் நல்லா ஞாபகம் வச்சு. வீடியோ பார்க்குறவங்க அந்த மாதிரியான நபர்கள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் குவைத்தில் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அடுத்த செய்தி, குவைத்தினுடைய ஏர்போர்ட்டை தற்பொழுது கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க. யாராவது தப்பு செஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னா, அதாவது தலைமறைவானவங்க அல்லது குவைத்தில் ஏற்கனவே அவங்க பிடிபட்டு சொந்த நாட்டிற்கு போயிட்டு அவங்களோட அந்த நிலைமையை சரி செய்யாமல் திரும்ப குவைத்திற்கு வர முயற்சி செய்கிறவங்களெல்லாம் வந்து 2 நிமிஷத்தில் கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாமே வந்து செட் பண்ணிட்டாங்க. ஸோ குவைத்திற்கு புதிதாக வரக்கூடியவங்க ரொம்பவே கவனமாக எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.